ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஒரு கேஷுவல் டே வ்ளாக் பார்க்கலாங்க. மண்டே டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:30 ஆகுதுங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். மார்னிங் வந்துட்டு ஒரு தோசை ஊற்றிட்டு இட்லி பொடி இருந்துச்சு, சாப்பிட்டாச்சுங்க. அந்த பாத்திரம் எல்லாமே வந்து இருக்குது, ஸோ அதெல்லாமே வாஷ் பண்ணணும். கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் இன்னும் க்ளீன் பண்ணி இன்னும் ப்ராப்பரான ஆர்கனைசேஷன் எதுவுமே பண்ணலை. எதனால் அப்படின்னா நான் வந்து இண்டக்ஷனில் தான் சமையல் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கேஸ் வந்துச்சு. இன்றைக்கி தான் எனக்கு வந்து கேஸ் வந்துச்சு. ஸோ 2 வீக்ஸாக வந்து இண்டக்ஷனில் தான் நான் சமைச்சிட்ருந்தேன். லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு, அப்புறம் வந்து முட்டை குழம்பு. இன்றைக்கி அரைச்சி ஊற்றின முட்டை குழம்பு வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ முட்டை, அதுக்காக வந்து ஒரு 3 முட்டை வேக வச்சுருக்குறாங்க. வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிலேயாக போடுறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் சென்னை வந்ததுக்கப்புறமா வீடெல்லாம் நான் இன்னும் க்ளீன் பண்ணி முடிக்கல. ஸோ ரொம்ப வந்துட்டு மெஸ்ஸியாக தான் இருக்குது. என் பையனையும் பார்த்துட்டு நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போதைக்கு நான் வந்து ஓரளவு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து குப்பை வைக்கிறதுக்கு இந்த இடம். ஸோ சிங்க்குக்கு நேராக கீழே வந்து குப்பை வைக்கிற இடம். சிங்க்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கபோர்டில் என்னோடய பாத்திரங்கள் வந்து சின்ன சின்ன டம்ளர், கிண்ணம், அப்புறம் மூடி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நான் வச்சுருக்கிறேன். இன்னும் வந்து இங்கே ட்ரில் பண்ணி நான் பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு மாட்டலைங்க, மேலே தூக்கி வச்சிட்டேன். ஸோ இதுவே போதும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேங்க. சௌபாக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோசை தவா வாங்கியிருந்தேன். என்னென்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இல்லாதனால கொஞ்சம் ஆடிட்டே இருக்குது, எதில் வச்சாலும் ஆடுது. இது வந்து திருப்பி அதை என்னன்னு பார்க்கணும், வாரண்டி இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நான் இன்னும் க்ளீன் பண்ணல. லாஸ்ட்டாக வந்து ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு நான் வீடியோ வந்து காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரிசி, ட்ரம்மு, சிலிண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் தான் அடியில் வைக்க முடியுது. என்னென்னா இந்த கபோர்டில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கபோர்டுக்கு அடியில் உள்ள ஒரு ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ள தள்ளி குட்டி ஷெல்ஃபாக தான் இருக்குது. ரொம்ப திங்ஸ் என்னால் உள்ளே டம்ப் பண்ண முடியல. வெளியில் தான் நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அப்படி வெளியில் வச்சுருக்குறாங்க. இந்த குட்டி லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்க கபோர்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கிராசரிஸ் வந்து நம்ம டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி உள்ளதில் அதில் வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கு கீழேயே இந்த ஃப்ரிட்ஜு வந்து கரெக்டாக காம்பாக்டாக போய் அதில் வந்துட்டு அமைஞ்சிருச்சு. ஸோ அங்கேயே வச்சிட்ட ஃப்ரிட்ஜு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இந்த ஸ்டீல் ரேக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் வீட்டில் வந்து மாடிப்பெடுக்கிறது அடியில் வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து நம்ம மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வர்றது, ஓப்பன் பண்ணாததெல்லாம் வந்து இதில் வச்சாச்சு. ஸோ நமக்கு வந்து எடுக்கிறதுக்கோ நம்ம தேட வேணாம், ரொம்ப தேடிட்டு அலைய வேணாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாத்ரூம் கிளீனர், அப்புறம் கிச்சன் கிளீனர் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு கீழே வந்து டூல்ஸ் எல்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்குள்ளதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ரேக் இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். இங்கே வந்து கேன் வாட்டர் தான் வாங்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு குடத்தில் வந்து ஊற்றி வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் குடம் நிறைய பிளாஸ்டிக் குடத்துலலாம் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன். இது உங்களுக்கு வந்துட்டு கேன் வாட்டர் அப்படின்றனால இந்த ஒரு குடமே நமக்கு போதும் தான். வாங்க நம்ம லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த நைஃப் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டர் கூட நமக்கு ஃப்ரீயாக வந்துச்சு. ஸோ அந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம், கட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் எனக்கு வந்துட்டு அது செட் ஆகலை. அப்புறம் வந்துட்டு என்னோடய நைஃபை எடுத்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அப்புறம் என்னோடய நைஃபை எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த நைஃப் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே தான் திருவான்மையூரில் வாங்கினேன். ரொம்ப நல்ல நைஃப்ங்க. இது நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வரைக்குமே அந்த ஷார்ப்னஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து வணக்கி தான் அரைக்க போகிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டியது இல்லைங்க, பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வணக்க போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் தேவைப்படும். ஸோ தேங்காயும் நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சோம்பு வந்து எதுக்காக அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். முட்டை குழம்புக்கு வந்துட்டு நம்ம பட்டை கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் வந்து சேர்க்குறத விட இந்த சோம்பு சேர்த்தோம் அப்படின்னாலே சூப்பரான ஒரு வாசனை வந்து சூப்பராக கிடைக்குங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு. ஸோ நம்ம மிளகாத்தூளும் சேர்ப்போம், அதனால் நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. இது வந்து 1 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து இதாகிடும். இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும் முட்டை குழம்புக்கு. ஸோ நம்ம அரைச்சி நம்ம வந்து குழம்பு வைக்கும்போது நம்ம முட்டை சாரி
உப்பு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வினோத் குக்வேரோட பேன் தான் இது. ஸோ இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு தனி வீடியோ டீட்டெயில்டாக போடுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன், நெக்ஸ்ட் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 4-5 டைம் யூஸ் பண்ணி ஒரு 4-5 மாதம் யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா இருக்குன்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூவாக கொடுப்பேன். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேங்க. ஒரு 4 மாதம் ஆச்சு நான் வாங்கி. ஸோ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இப்போ வரைக்கும் டெய்லி யூஸில் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் திருப்பி உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேங்க. இந்த வடக்கி வச்சதெல்லாம் வந்துட்டு தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு அதை அரைச்சி எடுத்துடலாம். நம்ம பேன் வந்து சூடாக்கிக்கலாங்க, அதுக்குள்ள நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு பேன் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பேன் சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை நான் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயிலோ வேறு எந்த ஆயிலோ நான் சேர்த்து நான் சமைச்சது இல்லைங்க. நல்லெண்ணெய் நார்மலாக சேர்த்துப்பேன், பட் கடலெண்ணெய் தான் எல்லாத்துக்குமே நான் வந்து சேர்த்துப்பேன். அதுவும் வந்து செக்லாட்டின கடலெண்ணெய் தான் நாங்கள் வந்து மோஸ்ட்லி வாங்குவோம். கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் வந்துட்டு ஜீரகம் எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு லைட்டாக அப்படி பொரிய ஆரம்பிக்கும் போது அப்படி வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வந்து இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு குட்டி வெங்காயமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன், கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், டைரெக்டாக நீங்கள் வந்து மசாலா சேர்த்துடலாம், நம்ம அரைச்சதும் சேர்த்துக்கலாம். ஸோ இது வணங்குறதுக்குள்ளே நம்ம வந்து வேக வச்ச முட்டை இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம தொளிச்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்குறேன். ஸோ அதோட தோடு எடுத்துட்டு அந்த முட்டையை வந்துட்டு நல்லா ஒரு கீரல் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த மசாலாஸ்லாம் வந்து உள்ளே இறங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வந்து வணங்குறதுக்கு நான் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த உப்பு சேர்த்தது வந்து தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து சொல்லிக்கிறேன், உப்பு வந்து லைட்டாக வந்து வெங்காயம் வணங்குறதுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வெங்காயம் வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். ஸோ அந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போது என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து கையில் கொஞ்சம் அந்த ஹீட் அந்த ஆவி வந்து கையில் பட்டுச்சு. ஸோ கொஞ்சம் கை வந்து லைட்டாக சூடாகிடுச்சு. இது வந்து கலந்து விட்டுடலாம். இது வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து முட்டை அப்புறம் மசாலா எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வந்து நம்ம மசாலாஸ் எல்லாமே சேர்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களோட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா மல்லிப்பொடி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூனும் 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கெட்டி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஏன்னா நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். தேவையான அளவு தண்ணி இந்த டைமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கே தெரியும், ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சப்பாத்தி, இட்லி, அப்புறம் வந்துட்டு பூரி, அப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. ஸோ செமி கிரேவி மாதிரி இருக்கும். இது வந்துட்டு இப்போது இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கை வந்து கொஞ்சம் சூடு பட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து டக்குன்னு ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட். நம்ம வந்து டக்குன்னு பால் பாக்கெட் தான் உள்ளே இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம கையில் வச்சுக்கலாங்க. இங்கே வந்து பால் பாக்கெட் தாங்க நான் வாங்கிட்டுருக்குறேன். நமக்கு வந்து அங்கே கோயம்புத்தூரில் மாட்டுப்பால் கிடச்சிது, பட் இங்கே வந்து அது கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ எனக்கு நல்ல பாலாக கிடைக்காது. ஸோ அதனால் பாக்கெட்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டுருக்குறேங்க. முட்டைக்கு வந்து லைட்டாக கீரல் போட்டு நம்ம டக்கு டக்குன்னு அதை வந்து உள்ளே போட்டுடலாங்க. நான் என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் பையன் 3 பேர் தான் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றதுனால 3 முட்டை மட்டும்தான் போட்டு பண்ணுறாங்க. மத்தியானத்துக்கு தேவையான அளவுக்கு அளவாக தான் நான் பண்ணுறேன், ரொம்ப அதிகமாகவும் பண்ண மாட்டேன். நான் எப்பயுமே அப்படி தான் சமைக்கிறது, சாப்பாடும் சரி குழம்பும் சரி கரெக்டாக அளவாக தான் வைப்பேன். ஸோ இப்படி போட்டுட்டு நம்ம வந்து அந்த குழம்பு வந்து அது மேலே கொஞ்சம் அப்படி ஊற்றி விட்டோம் அப்படின்னா அந்த மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே நல்லா டிப்பாகும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா 12:30 தான் ஆகுது. ஸோ அப்படியே வந்து கிச்சனை ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சாப் பண்ணுற அந்த போர்டை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் நமக்கு அந்த பாத்திரம் வந்துட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு மீதி பாத்திரம் எல்லாமே நான் வந்து கழுவிட்டுருக்குறேங்க.
முட்டை கழுவுன பாத்திரம், முட்டை வேக வச்ச பாத்திரம், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. மார்னிங் சாப்பிட்டது எல்லாமே அந்த பாத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்துட்டு அந்த வீடியோ வந்து ஓட விட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் மோஷனில் போட்டு இந்த வீடியோ வந்து திருப்பி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபாஸ்ட் மோஷனில் என்னோடய ஒர்க் பண்ணுறத வந்து பார்க்க பிடிக்கும் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சவங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி நான் தான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து அப்படி ஃபாஸ்ட் மோஷனில் போட்டு பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். எனக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நானும் கண்டிப்பாக இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேங்க. ஸோ அப்படியே கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே நம்ம வந்து இது பண்ணலாங்க. அடுப்பு எல்லாமே வந்துட்டு நம்ம சமைச்சு முடித்தோடனே அப்படியே தொடச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம திருப்பி வந்து நைட்டு டின்னர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிச்சன் பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா வேலை வந்து டக்கு டக்குன்னு நமக்கு ஓடுங்க. ஸோ ஒரு ரவுண்ட் வந்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். செகண்ட் ரவுண்ட் திருப்பி வந்துட்டு அந்த ஸ்பான்ஜை வந்துட்டு நம்ம டிப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஒரு டைம் தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சி முடிச்சுட்டு நம்ம கிச்சனை பார்க்கலாங்க. மார்னிங்லேருந்து ட்ரைபேடில் வச்சு வீடியோஸ் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் அப்படியே தான் இருக்குது. இந்த தக்காளி பார்த்திங்க அப்படின்னா இந்த தக்காளி காய்கறியெல்லாம் இந்த ரைட் சைடில் இந்த இடத்துல வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்துட்டு இன்னும் கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணலை. ஸோ இது பார்த்திங்கன்னா க்ரில் பேன், நான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன் கபில்னு ஒரு ப்ராண்டில். ஸோ இதில் வந்துட்டு ஏதாவது ரெசிபி பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஆல்ரெடி நான் வந்து பன்னீர் டிக்கா பண்ணேன் பட் நான் வீடியோ போட முடியல. இது பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரைங்க, அதை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ச்சறதுக்காக. அப்புறம் இன்னும் வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்து இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கலாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நான் வீடை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிச்சன் டூர் வந்து கண்டிப்பாக போடுறேன். எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, கிரைண்டர் இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இடிக்கிற கல், அப்புறம் குழம்பு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. 12:30 தான் ஆகுது, ஒரு 1:00 மேலே சாப்பிட்லாம். ஸோ ரெடியாக வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு ஓரமாக. சாதம் எல்லாமே கரெக்டாக அளவாக தான் பண்ணியிருப்பேன். இது காலையில் பால் காய்ச்சினது, உப்பு ஜாடி, அப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா நெய் இருக்குது. நெய் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் வச்சு நான் காய்ச்சிட்டேங்க. அங்கே வந்து ஆடை எடுத்து வச்சுருப்பேன். அந்த நெய் வந்து கொஞ்சம் இதில் அரை பாக்ஸ் இருந்துச்சு, காலி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த நெய் வந்து இப்போ என் பையனுக்கு வந்து சாதத்தில் நெய் போட்டு தான் கொஞ்சம் போட்டிகிட்ருக்கேன் குட்டி பையனுக்கு. எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ட்ரே இதிலே வந்து ஃபிட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அடியில் பின்னாடி பார்த்திங்கன்னா மருந்து, அப்போ ஓம வாட்டர், அதுக்கப்புறம் வந்து கடலெண்ணெய், இது வந்து நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்தது. அப்புறம் வந்து இது வந்து நீலி பிரிங்கராதி கேரம்னு சொல்லிட்டு இந்த ஆயில் தாங்க நான் வந்து என்னோடய ஹேருக்கு தேய்ச்சிட்ருக்கிறேன். ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது, முடி கொட்டுறதே வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த இதோட ரிவ்யூ வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய், செக்லாட்டின தேங்காய் எண்ணெய். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், அப்புறம் வந்து இந்த பெரிய பாட்டிலில் இருக்கிறது வந்துட்டு நல்லெண்ணெய். ஸோ இதெல்லாம் வந்து புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. காஃபி பவுடர் இந்த மாதிரி வாங்கிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு காஃபி பவுடர் வாங்குவேங்க. ஏலக்காய் டீ போடுறதுக்கு இங்கே பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இந்த கீழே இருக்கிற ஜாடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாரில் வாங்கினது. இது வந்து நமக்கு கிஃப்டாக வந்தது அந்த பெரிய ஜாடி வந்து. டீ தூள், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, அப்புறம் வந்துட்டு வேர்க்கடலை அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி உள்ளதெல்லாம் பக்கத்தில் போட்டு வச்சுருக்கிறேங்க. ஸோ வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.